எந்த மாதங்கள்ல வீடு கிரக பிரவேசம் செய்ய கூடாது, கிரக பிரவேசம் செய்ய உகந்த மாதம் எந்த நாட்கள்ல கிரக பிரவேசம் செய்யலாம், எந்த நட்சத்திரங்களை பயன்படுத்தலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். ஒருத்தரோட வாழ்க்கையில வீடு கட்டுறது அப்படிங்கறது அவரோட வாழ்க்கையில அவர் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம். எல்லாருக்கும் ஒரு சொந்த வீடு கட்டணும், அது நமக்கு பிடித்த மாதிரி கட்டணும், அந்த நேரத்துல அந்த வீட்டுல நம்ம சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. தங்களோட வாழ்நாள்ல கஷ்டப்பட்டு தேவையான அளவு பணம் சேர்ந்ததும் கொஞ்சம் கடனையும் வாங்கி வீடு கட்ட ஆரம்பிப்பாங்க. இப்படி வீடு கட்டி முடிச்ச பிறகு அவங்க சந்தோஷமா அந்த வீட்டுல இருக்கிறதுக்கும், பணம் அதிக அளவுல வந்து எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கிறதுக்கும் கிரக பிரவேசம் நல்ல நாள்ல பண்ணணும். வீடு கிரக பிரவேசம் பண்றது அப்படிங்கிறது அவங்களோட ஒட்டுமொத்த குடும்பத்தோட சந்தோஷமும் காலாகாலம் வரைக்கும் நிலைத்திருக்கும்படி இருக்கணும். அதுக்காக கிரக பிரவேசம் பண்றதுக்கு முன்னால நல்ல நேரம், நல்ல நாள், மாதம், நட்சத்திரம் இதெல்லாமே பார்த்து பண்றது நல்லது. இப்படி நீங்க சரியா பார்த்து பண்ணீங்கன்னா எந்த கஷ்டமும் உங்களுக்கு இருக்காது, பண பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்காது. நீங்க உங்களோட வீடு கிரக பிரவேசம் பண்றதுக்கு சிறந்த மாதம் அப்படின்னா தமிழ் மாதத்துல சித்திரை, வைகாசி, ஆவணி, ஐப்பசி, கார்த்திகை, தை மாதங்கள்ல வீடு கிரக பிரவேசம் வைக்கலாம். அதுபோல வீடு கிரக பிரவேசம் வைக்கிறதுக்கு சிறந்த நாட்கள் அப்படின்னா திங்கட்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, இந்த நாட்கள் எல்லாம் வீடு கிரக பிரவேசம் வைக்கிறதுக்கு சிறந்த நாட்கள். அதுபோல வீடு கிரக பிரவேசம் வைக்கிறதுக்கு சிறந்த நட்சத்திரங்கள் அஸ்வினி, ரோகிணி, மிருகசிரிஷம், புனர்பூசம், பூசம், மகம், உத்திராடம், உத்திரட்டாதி, அஸ்வதம், சுவாதி, அனுஷம், மூலம், திருவோணம், அவிட்டம், சதயம், ரேவதி போன்ற நட்சத்திரங்கள் வீடு கிரக பிரவேசம் செய்யறதுக்கு நல்லது. அதுபோல வீடு கிரக பிரவேசம் செய்ய சிறந்த லக்னம் ரிஷபம், மிதுனம், கன்னி, விருச்சிகம், கும்பம். அதுபோல இந்தந்த மாதங்கள்ல வீடு கிரக பிரவேசம் செய்யவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனி மாதத்துல வீடு குடி போக கூடாது. ஏன்னா இந்த ஆனி மாதத்துலதான் மகாபலி சக்கரவர்த்தி தன்னோட ராஜ்யம் முழுவதையும் இழந்தார் அப்படின்னு சொல்லப்படுது. ஆடி மாதத்துல வீடு குடி போக கூடாது. ஏன்னா இந்த மாதத்துல ராவணன் தன்னோட கோட்டையை இழந்தார் அப்படின்னு சொல்லப்படுது. புரட்டாசி மாதத்துல வீடு குடி போக கூடாது. ஏன்னா இந்த மாதத்துலதான் இரணியன் தன்னோட அரண்மனையிலேயே நரசிம்மமூர்த்தியால சம்ஹாரம் செய்யப்பட்டார் அப்படின்னு சொல்லப்படுது. மார்கழி மாதத்துல வீடு குடி போக கூடாது. ஏன்னா இந்த மாதத்துல துரியோதனன் தன்னோட ராஜ்யத்தை இழந்தார் அப்படின்னு சொல்லப்படுது. மாசி மாதத்துல வீடு குடி போக கூடாது. ஏன்னா இந்த மாதத்துலதான் சிவபுரான் ஆலகால விஷம் அருந்தி மயக்கமுற்றார் அப்படின்னு சொல்லப்படுது. பங்குனி மாதத்துல வீடு குடி போக கூடாது. ஏன்னா இந்த மாதத்துலதான் சிவபெருமான் மன்மதனை எரித்த மாதம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனி, ஆடி, புரட்டாசி, மார்கழி, மாசி மற்றும் பங்குனி போன்ற மாதங்கள்ல வீடு கட்ட தொடங்குறது, புது வீட்டுக்கு குடி போகிறது போன்ற சுபகாரியங்களை செய்யறதை தவிர்க்கிறது மிகவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. அதனால நீங்க வாழ்நாள் முழுவதும் சந்தோஷமாக வாழ வேண்டி புதிதாக கட்டியிருக்கக்கூடிய வீடுல கிரக பிரவேசம் செய்யறப்போ இந்த விஷயங்களை கவனத்துல கொள்றது நல்லது. இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.